हलो फ्रेंड्स नहीं पाक स्पेशल चेनल साधारण नम्बर मकले पणकार शक्ति उड़पक अदर्ष नम्बर कष्टपुट वे सी पणकार आगे रोम कड़पे आर्या सर सर मेरी नम्बर ना टापुकों अब टापुना नम्बर कंपा लक इनकी नम्बर वीडियो लकाल पणकार पीता पाकपो वीडियो सेम इंट्रस्टिंगा वीडियो स्किपन फुला पांग से ना वीडियो कोलोमा वीडियो को ராபர்ட் லாரன்ஸ்ன்றவர் கிட்ட அவங்களோட அப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் கிடைச்சது. அந்த லஞ்ச் பாக்ஸ் குள்ள அவங்க அப்பா 1974ல இருந்து சேர்த்து வச்ச சின்ன சின்ன காயின்ஸ் 10 இருந்தது. இந்த 10 காயின்ஸை ராபர்ட் லாரன்ஸ் விக்கலாமேனு சொல்லிட்டு விக்க போறாரு. ஆரம்பத்துல வெறும் $300 தான் இந்த காயின் விக்கணும்னு லாரன்ஸ் நினைச்சாரு. ஆனா கடைசில இந்த காயின்ஸ் கிட்டத்தட்ட $2 மில்லியன் அளவு வித்துச்சு. பாத்தீங்களா சும்மா விளையாட்டுக்கு அப்பா சேர்த்ததா பையன் அனுபவிக்கிறான். 1917 ரூம்ல டேட் சீல்லாம் போட்டு இதுவரைக்கும் ஓபனே பண்ணாத 13 விஸ்கி பாட்டில கண்டுபிடிக்கிறாரு. அந்த விஸ்கி பாட்டில்ஸ்னா பார்க்கிறதுக்கு ஏதோ பழங்காலத்து விஸ்கி பாட்டில்ஸ் மாதிரி இருக்கறதால அவர் உடனே எஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிடு அந்த விஸ்கி பாட்டில்ஸ் காமிக்கிறாரு. எஸ்பர்ட்ஸ்லாம் வந்து ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 13 விஸ்கி பாட்டிலோட விலை கிட்டத்தட்ட $2.5 மில்லியன் அளவு இருக்குனு சொன்னாங்க. ஆனா பிரையன் இந்த விஸ்கி பாட்டிலா நான் விற்க மாட்டேன், இந்த விஸ்கி பாட்டிலா என் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நான் ஜாலியா குடிக்க போறேன்னு சொன்னாரு. பணத்தை விட சரக்கு தான் நம்மளுக்கு முக்கியம்னு பிரையனுக்கு தோணுச்சு போல. தலைவா நீங்க பெரிய ஆளு தான்பா. நியூயார்க்ல இருக்கிற ஜார்ஜும் பெட்டி டேவிஸும் அவங்க ரூம்ல இருக்கிற குப்பையை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சிலையை கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்துல இந்த சிலையை ஒரு சாதாரண சிலை நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி இந்த சிலை ஏதாவது தேடுதான்னு சொல்லிட்டு இந்த சிலையை விற்க போனாங்க. அப்பதான் இந்த சிலையை ரஷ்யால இருக்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்ல செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. கடைசியா இந்த சிலையை ஏலம் விட்டதுக்கு அப்புறம் இந்த சிலை கிட்டத்தட்ட $2.5 மில்லியன் அளவுக்கு ஏலம் போச்சு. நானும் தான் அடிக்கடி ரூம்ல இருக்கிற குப்பையை கிளீன் பண்றேன், ஆனா எனக்கு எந்த சிலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஓ அதுக்கு லக் இருக்கணுமா? சாரிப்பா எனக்கு லக்கே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சிலை கிடைக்கும். நம்ம மூஞ்சிக்கும் முகர கட்டிக்கும் யாரும் வரமாட்டாங்கன்னு அவ குத்தி காமிச்சிட்டு போறா. ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருக்கிற ஃபிஷர்மேன் ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு ஐலாண்டுக்கு போனாரு. கப்பல்ல இருந்து நங்கூரத்தை கடல்ல போடும் போது பாறை மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பொருளை பாக்குறாரு. அந்த பாறை ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாறையை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அவரோட பெட்டுக்கடியில வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அது ஒரு பாறை இல்ல, அது ஒரு முத்துன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை விற்கிறதுக்காக நகை கடைக்கு எடுத்துட்டு போறாரு. கிட்டத்தட்ட 34 கிலோ எடை இருக்கிற அந்த முத்து $35 மில்லியன் விலை போச்சு. கையில எண்ணெயை வச்சுக்கிட்டே நெய் கலையிற மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷமா முத்து வச்சுக்கிட்டு அவர் எந்த காசும் பார்க்காம இருந்திருக்காரு. டேனி மொரன்றவர் கேரேஜ் சேலில் வெறும் 5 ரூபா செலவு பண்ணி ஒரு பெட்டியை வாங்குறாரு. அந்த பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு செம லக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, அந்த பெட்டிக்குள்ள பால்மர் யூனியன் ஆயில் கம்பெனியோட ஒரு வேர்ல்டு சர்டிபிகேட் இருந்துச்சு. சாதாரண சர்டிபிகேட் தானே, இந்த சர்டிபிகேட்ல என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த சர்டிபிகேட்ல கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் மதிப்புள்ள கோகோ கோலா கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கு. கடைசியா இந்த சர்டிபிகேட் 1 மில்லியன் 2 மில்லியன் இல்ல, கிட்டத்தட்ட $130 மில்லியன் டேனிக்கு கொடுத்துச்சு. அட போங்கய்யா, எங்கள் வீட்டில் இருக்கிற பொட்டியை திறந்தா வெறும் அழுக்கு துணி தான் இருக்கும். ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற சுரங்க தொழிலாளி ஒருத்தர் அவர் சுரங்கம் தோண்டும் போது ஏதாவது ஒரு கல் கிடைச்சிருச்சுன்னா அந்த கல்லை அவரோட வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி தினமும் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட ரொம்ப ஷைனிங்கான ஒரு கல் கிடைச்சிச்சு. அந்த கல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதால அந்த கல்லை நினைவு பரிசாக வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் அவர் அந்த கல்லை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட காமிச்சாரு. அப்போ தான் இந்த கல் ஒரு ரேரான கல்லுனும் இந்த கல்லோட மதிப்பு கிட்டத்தட்ட $3 மில்லியன் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கல்லுக்கு ராயல் ஒன் கல்லுன்னு பேரு கூட வச்சிருக்காங்க. நம்ம என்னதான் பூமியை தோண்டினாலும் நம்மளுக்கு கூழாங்கலும் செங்கலும் தான் கிடைக்குதே தவிர இந்த மாதிரி கல் ஒன்னு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறவரும் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர் தான். எனக்கு என்னவோ ஆஸ்திரேலிய நாட்டுல இருக்கிறவங்க தான் ரொம்ப லக்கானவங்கன்னு நினைக்கிறேன்.
ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற ஃபார்மர் ஒருத்தவர் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அவரோட லேண்டில் ஒரு மெட்டல் டிடெக்டரை வச்சுக்கிட்டு சும்மா சுற்றிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு அவரோட மெட்டல் டிடெக்டர் ஏதோ டிடெக்ட் பண்ணிச்சு. உடனே அந்த இடத்த தோண்ட ஆரம்பித்தாரு. அந்த இடத்த தோண்ட ஆரம்பித்தவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாங்க, பசியில் இருந்தவனுக்கு பிரியாணி போட்டலாம் கிடைச்ச மாதிரி அவருக்கு கிட்டத்தட்ட 5.5 கிலோ தங்கம் கிடைச்சிது. அந்த தங்கத்தோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் யூஎஸ் டாலர்ஸ் இருக்குமா. நாளாம் மண்ணை தோண்டனா தண்ணி தாங்க வரும், பின்ன உன் முகர கட்டிக்கு தங்க மாட வரும்னு நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமாக நீ எல்லாம் ஊருபட மாட்டேன், உருப்படவே மாட்டேன், உருப்பட மாட்டேன். இந்த வீடியோல நீங்க பார்த்த 7 பேர்ல யார் ரொம்ப லக்கின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அது மூலமா ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. நான் பேசுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோல நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.